வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு ஓப்பனிங்கில் ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஓப்பன் ஆச்சு, ஒரு லோவை தொட்டுது. அந்த லோவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி கடைசி ஹாஃப் அன் அவரில் ஓவராலாகவே ஒரு 100 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்தது என்று சொல்லலாம். க்ளோசிங்கில் பார்க்கும் பொழுது 45.80 புள்ளிகள் அதிகரித்து 18,311.75 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் அட்வான்ஸ் 1025, டிக்ளைன்ஸ் வந்து 906. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது பெட்டராக இருக்கிறது என்று சொல்லலாம். இன்றைய தினம் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோன்னா அந்த லோலேருந்து திருப்பி ரெக்கவர் ஆகி ஃப்ளாட் ஆக முடிவடைந்திருக்கிறது. மீடியா, ஆட்டோ அண்ட் ரியாலிட்டி ஒரு ஸ்ட்ராங் மூவ் இன்றைய தினம் இருந்தது என்று சொல்லலாம். மறுபுறம் பார்த்தோன்னாக்க பிஎஸ்யூ பேங்க், மெட்டல் அண்ட் ஐடி இவையெல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூஸாக இருந்து கொண்டு இருந்தது என்று சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை இண்டூசின் பேங்க், HDFC லைஃப், பவர் கிரிட், பாரத் பெட்ரோலியம், டிவிஸ் லேப், பஜாஜ் ஃபைனான்ஸ், டாடா மோட்டார்ஸ், ஏஷியர், ONGC அண்ட் ரிலையன்ஸ் ஒன் மேன் ஆர்மி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மார்க்கெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏறுது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ரிலையன்ஸ் உபயோகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மறுபுறம் நிஃப்டி 50 விழுந்த பங்குகள்னு பார்த்தோன்னாக்க UPL, ஹிண்டால்கோ அண்ட் டாக்டர் ரெட்டி அல்மோஸ்ட் டாப் லூசர் ஸ்டூடெண்ட் சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஏர்டெல் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கனாக்க ஆன்போர்டு கிட்டத்தட்ட 2 மில்லியன் கஸ்டமர்ஸை, 5G கஸ்டமர்ஸை வந்து மகாராஷ்டிராவில் வந்து மும்பையில் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அதில் வந்து ஒரு மொமெண்டம் வந்தது என்று சொல்லலாம். அதுபோல் சைனா என்ன சொல்லியிருக்காங்கனாக்க பேங்க்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சீலிங்ஸ் வந்து குறைக்க சொல்லியிருக்காங்க ஆன் ரீட்டெயில் அண்டு கார்பரேட்ஸுக்கு 30 பேசிஸ் பாயிண்ட்ஸில். ஸோ அதனால் அங்கே ஒரு பேங்கிங் செக்டாரில் மொமெண்டம் வந்ததுன்னு சொல்லலாம். மறுபுறம் எக்ஸ்போர்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இம்போர்ட்ஸை கட்டு கடங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து குறையறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. மேலும் ஃபாக்ஸ்கான்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 300 கோடி ரூபாய்க்கு ₹300 கோடி 300 ஏக்கர் ஆஃப் லேண்டு நியர் ஏர்போர்ட், பெங்களூர் ஏர்போர்ட் பர்ச்சேஸ் செஞ்சுருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட்டோட அந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேலும் எல்என்டி வந்து இந்த தினம் 24 ரூபாய் டிவிடன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட்டும் காமிச்சிருக்காங்க. ஃபிட்ச்ங்கிற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து இன்றைய தினம் அவங்களுடைய பதிவு என்னவென்றால் இந்தியாவினுடைய குரோத் வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்க்கும் பொழுது ரொம்பவே பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா ஒரு மூமெண்ட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் பிஎஃப்ஆர்டிஏ சேர்மன், பிஎஃப்ஆர்டினா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இந்த NPS சொல்லுவோம் இல்லையா, அதோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு, NPSஓட ரிட்டர்ன் பார்க்கும் பொழுது நல்ல அருமையாக பண்ணியிருக்கு, more than 12% கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது டேக்ஸ் சேவிங்கில் இந்த அளவுக்கு பெட்டர் ரிட்டர்ன் வேறு எதுவுமே கிடையாது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில். மேலும் LIC வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் கம்பெனியில் ஒரு 5% மேல் அவங்களுடைய ஸ்டாக்ஸை வாங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லலாம். இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னா 195 ரூபாய் இறங்கி 61,224, வெள்ளி 306 ரூபாய் குறைந்து 77,150, குரூடாயில் 36 ரூபாய் குறைந்து 6,300 மணிமாய்க் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 82.6 உள்ளது. மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா SBI லைஃப் அண்ட் வோல்டாஸ் இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தோன்னாக்க ஒரு நேற்று தினம் நாம் கூறியது போல் ஒரு வாலடைல் ட்ரேடிங் செஷன் வித் ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி இருந்ததுன்னு சொல்லலாம். அதுமாரி இந்த நியரஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் பார்க்கும் பொழுது 18,200 தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் மேலே பார்க்கும் பொழுது இந்த 18,300 மேலே வந்து மார்க்கெட் ஒரு சர்பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக தெரிகிறது. அதாவது ஷார்ட் டேர்ம் கன்சாலிடேஷன் பாசிபிள் அப்படின்னு எடுத்து நம்ம பார்த்தோமேனால் மார்க்கெட்டினுடைய அப்சர்வேஷன் ஆன் டெய்லி சார்ட்ஸ் பார்க்கும் பொழுது இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹையிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த அப் ட்ரெண்ட் வந்து ரிமைன் இன்டாக்டாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஷார்ப் ரைஸ் ரீசன்ட்லி இந்த 14-day RSI அந்த கரெக்டிங் ஃப்ரம் த 73 லெவல்லேருந்து கீழே இறங்கியிருக்கு இல்லையா, அதனால் இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன்ஸ் மற்றும் கன்சாலிடேஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலும்
நிஃப்டினுடைய இந்த ஹையர் பாட்டம் இப்போ வந்து பார்த்தோம்னா 18,055. அதுமாரி இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த 18,150 18,350. ஸோ இதுதான் நியர் டேர்மாக இருக்கக்கூடும். ஸோ ரொம்ப பிக் ஃபால் அப்படின்னாக்க அது வந்து 18,055 கீழே உடஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கரடினுடைய ஆதிக்கத்தை பற்றி நம்ம திங்க் பண்ண வேண்டும். மேலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்மளுடைய கேம் பிளான் சொல்லுவோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்க ட்ரேடர்ஸுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி செலக்டிவ் பையிங் அப்ரோச் வந்து பெட்டராக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் ஓவராலாக மார்க்கெட் பார்த்தோம்னாக்க மார்க்கெட் வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ் ஃபெட்டினுடைய யூஎஸ்னுடைய டெட் டிஸ்கஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அதிகமாக வந்து மார்க்கெட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அதனால் மேலும் ரொம்ப க்ளோஸாக பார்த்தோன்னா பாசிபிள் யூஎஸ் வந்து டிஃபால்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாலட்டிலிட்டி வந்து எப்பப்போல்லாம் அதுமாதிரி நியூஸ் வருதோ அப்பப்போல்லாம் பிக்கப் ஆகும், இந்த மேலே ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். ஸோ அதனால் வாங்கி விற்பதும் விற்று வாங்குவதற்கும் ஸ்டில் வந்து கட்டினாக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இருந்தாலும் நாளை தினம் நமது சந்தைகள் ஒரு பெட்டர் மூவோட க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.